i வெல்கம் டு மர் கிச்சன் இன்னைக்கு வீடியோ வந்து நீங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் புது வீட்டு கிரௌபிரேஷ விளாக் தான் போஸ்ட் பண்றேன் கிரௌபிரேஷம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில அதாவது விநாயகர் சதுர்த்தி வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா புது வீட்டு கிரகபிரேஷம் நான் வந்து வியாழக்கிழமை மத்தியானமாக புது வீட்டுக்கு போயிருக்கேன் ஸோ புது வீட்டோட முன்னாடி வந்து கடை இருக்கு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வீடு வந்து கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் புது வீட்டோட ஹோம் டூர் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்ற பட்ஜெட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கவங்களுக்கு இது உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கமெண்ட் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு ஹோம் டூர் வேணும்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் போன உடனே பார்த்தீங்கன்னா என்னோட முதல் வேலை வந்து பூஜை யூனிட்டை ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து கிச்சன்ல கிரவ முன்னாடியே பால் காய்ச்சறதுக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் இதுதான் வந்து என்னோட வேலையா எனக்கு கொடுத்துருந்தாங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த வீடியோல நீங்க டூ டேஸ் பார்ப்பீங்க பாப்பீங்க வந்து வீட்டுக்கு வெளியே அதாவது நிலவாசலுக்கு ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா மாட விளக்கு ஹேங் பண்றேன் இதுக்கு ஸ்டிக்கர் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துருந்தாங்க லக்ஷணம் ஸ்டோர்ஸ்ல நான் மாட விளக்கு பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும் அவரோட நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் கஸ்டமைஸ் பண்ணி நாம வாங்கிக்கலாம் நான் குத்து விளக்கு கோலம் போட்ட மாதிரி ஒரு மாடம் வாங்கியிருந்தேன் ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கும் உங்களுக்கு அப்ப அடிச்சா கூட உங்களுக்கு வந்து தீபம் அணையாது ரொம்ப லட்சணமா இருந்தது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புது வீட்டுல மாடம் தான் வந்து மாட்டிருக்கேன் மாட விளக்கும் நான் புதுசா லக்ஷணம் ஸ்டோர்ஸ்ல வாங்கினதுதான் நம்ம வந்து மாடை விளக்கு வச்சும் ஏற்றலாம் இல்லை வீட்டில் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தீபத்தை வச்சும் ஏற்றலாம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஒரு சிலர் டெய்லியுமே ஏற்றுவாங்க அந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே டெய்லி சாயந்திரம் ஏற்றுவாங்க அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பூஜை யூனிட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸும் அவங்க கிட்ட வாங்கினது தான் அதில் வந்து மெயினாக நம்ம வைக்க வேண்டியது பிள்ளையார் படம் இல்லை விக்கிரகம் வைக்கணும் ஸோ அந்த வெள்ளி ஃப்ரேம் வந்து எனக்கு கிஃப்டா வந்திருந்தது நான் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணப்போ அந்த வெள்ளி ஃப்ரேம் வந்து ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருக்கேன் நான் அதுல வந்து விநாயகர் லக்ஷ்மி அப்புறம் சரஸ்வதி தேவி இவங்க மூணு பேரும் இருப்பாங்க கீழே வந்து புதுசா வாங்கின விஷ்ணு அவரோட விக்கிரகம் வந்து வச்சிருக்க ஒரு மனைவி வச்சு அப்புறம் இந்த கற்போக விருட்ச மரம் வந்து ரொம்ப நல்லது புது வீட்டுல அதுவும் முத முதல்ல கற்பக விருட்ச மரம் வச்சு பூஜை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி புது வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் கணபதி ஓமம் செய்யும் போது புதுசாக வாங்கின விக்கிரகம் படம் தான் வைப்பாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கீழே வந்து ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ் இப்போ ரிசப்ஷனில் வந்து நாங்கள் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதெல்லாம் விளாக்ல நீங்கள் பார்ப்பீங்க அடுத்ததாக கிச்சன் கார்னர் ரொம்ப முக்கியம் கிழக்கு திசை நோக்கி வந்து நம்ம பால் காய்ச்ச போகிறோம் வடகிழக்கு மூலையில இந்த பொருட்கள்லாம் வைக்க போறோம் இந்த அஷ்டலட்சுமி படி முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தீபம் அவ்வளோ மனசுக்கு வந்து நிறைவா இருந்தது இந்த தீபத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏத்துனப்போ சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா திங்ஸுமே வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டேன் ஸோ இந்த மகாலட்சுமி அம்மன் தீபமும் லக்ஷணம் ஸ்டோர்ஸ்ல வாங்கினதுதான் இதை தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீட்டுல ஏத்திட்டு நாங்கள் வந்து பால் காய்ச்சி அதுக்கப்புறமா பூஜ் ரூமில் வச்சு நம்ம டெய்லி விளக்கு ஏற்றுக்கலாம் இந்த வெள்ளி தீபம் வந்து என் தம்பி ஒய்ஃபு வாங்கியிருந்தது ஸோ அஷ்டலட்சுமி படியில் வந்து அரிசி நரைச்சி வைக்க போகிறோம் அப்புறம் தண்ணி வந்து ஒரு செம்பில் வைக்கணும் அப்படின்றனால இது மூணும் நான் வந்து கிச்சனில் வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை ரூம் வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் விநாயகருக்கு கீழே வந்து ஊ அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸ்வஸ்திக் சிம்பிள் ஓம் இது எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் இந்த வெள்ளி விக்கிரகம் வந்து என் தங்கச்சியை கிஃப்ட் பண்ணது சோ கண்டிப்பா விநாயகர் படம் இல்லைன்னா விநாயகர் உருவச்சிலை வந்து முக்கியம் அப்புறம் வெள்ளி தீபம் வந்து நாங்க பூஜை ரூம்ல ஏத்த போறோம் ஸோ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம் நைட்டு வந்து டின்னர் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம் மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் நைட்டு வரதா பிளானு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பேர்த்துக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஆல்சோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே பெருசாக பந்தல் போட்டு அங்கே வந்து ஆளுங்களை வர வச்சு குக் பண்ணி தான் வந்து இந்த தடவை எல்லாமே சேவ் பண்ணோம் குக் பண்ணி போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் குத்து விளக்கெல்லாம் வச்சு செமையா டெக்கரேட் பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால அந்த டிவி கேப்னெட்டில் வந்து விநாயகருக்கான ஒரு தோரணம் மாதிரி போட்டிருந்தோம் அதே மாதிரி பூஜை யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கார்பண்டரை வச்சு செஞ்சு வாங்கினது அது வந்து டிவி கேபினெட் குள்ளே வந்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் வெளியே ஆர்டிஃபிஷியல் ஹேங்கில் ஹேங்கிங்ஸ் வந்து இப்போதைக்கு போட்டிருக்கு ரியல் ஃப்ளவர்ஸ் மாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஹேங்கிங்லாம் போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் தம்பி தான் அரேஞ்ச் அந்த வெளியே இருக்கிற ஹேங்கிங்லாம் அப்புறம் ஹோம் தேட்டர் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க நைட் எல்லாம் ஒரே எல்லா சந்தோஷமா குட்டிங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ஹோம் தியேட்டர்ல வந்து சாங் போட்டு டான்ஸ் ஆடுறது வந்து என் தங்கச்சி பொண்ணு அவ அவளை வந்து நிறைய வீடியோஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்புறம் என் தம்பி பசங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நைட்டு டின்னருக்கு மெனு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணியிருந்ததுதான் நைட்டு வந்து முக்கியமாக பரோட்டா சூடாக ஒரு பரோட்டா மாஸ்டில் வச்சு போடணும் அதுக்கு வந்து காம்பினேஷனாக மஷ்ரூம் கிரேவி அப்படி பிளான் பண்ணியிருந்தோம் இது வந்து மெயின் ஐட்டம் அப்புறம் காஞ்சிபுரம் சைடு வந்து ரவா இட்லி ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க அது வேறு மாதிரி மாடலில் செய்வாங்க ஸோ அந்த காஞ்சிபுரம் ரவா இட்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோலுக்கட்டை ஸ்வீட்டு ரொம்ப சிம்பிளான மெனு தான் மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து சமைக்க சொல்லியிருந்தோம் ஸோ அங்கேயே சுட சுட சமைச்சு அங்கேயே சர்வ் பண்ணுற மாதிரி பஃபே தான் வச்சுருந்தோம் ஸோ இது வந்து வீட்டுக்கு முன்னாடி காலி இடம் அந்த இடமும் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பியோடது தான் ஸோ நிறைய பேர்த்துக்கு இது டவுட்டு இது என்னோட மூணாவது சொந்த வீடாக அப்படியெல்லாம் ஸ்டார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என் தம்பி வீட்டோடய கிரகப்பிரயோஷம் நான் நிறையா வீடியோஸில் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தேன் தம்பி வீட்டு கிரகப்பிரவேஷம் அதுக்காக ஷாப்பிங் அதுக்காக ஜுவல்லரி பர்ச்சேஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் கன்ஃப்யூஸ் ஆயிட்டீங்க என் சித்தப்பா பையன் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த சைட்டில் இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க என்னோட சொந்த தம்பி பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஜெர்மனில இருக்கான் அவனுக்கு வந்து சைட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக போய் மோர் தென் ஒரு எயிட் மந்த்ஸ் ஆச்சு அவனால வர முடியல இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ரொம்ப மிஸ் பண்ணா பண்ணோம் ஆக்சுவலா என் கூட பிறந்தது ஒரே தம்பி இன்னொரு தம்பி சித்தப்பா பையனோட வீடுகிற ஆப்ரேஷன் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க நான் தங்கச்சின்னு சொல்றதும் என் சித்தப்பா பொண்ணுதான் ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியாது அப்படின்றனால நான் சொல்கிறேன் மற்றபடி ரெகுலராக ஒரு சிக்ஸ் இயர்ஸாக என் வளாக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களோட ஓன் பிரதர் வரலையான்னு கேட்பீங்க அப்படின்றனால சொல்கிறேன் ஸோ இவங்க தான் வந்து வீட்டோட ஓனர் என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிச்சனில் எல்லாமே செட் பண்ணியாச்சு காலையில் தம்பி ஒய்ஃப் தான் வந்து அந்த மகாலட்சுமி தீபம் வந்து ஏற்றுவாங்க ஸோ திரி வந்து இப்போ போடக்கூடாது எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் தண்ணி நிறச்சி வச்சுட்டு படியில் மட்டும் பச்சரிசி நிறச்சி அது மேலே அன்னபூர்ணி விக்கிரகம் வச்சுட்டு நான் வந்து கிளம்பி போயிட்டேன் இது ஃப்ரைடே மார்னிங் மூணு மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகணும் ஏன்னா பிரம்மமுகூர்த்த டைம் பார்த்திங்கன்னா நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் அந்த டைமில் தான் பால் காய்ச்சல் போகிறோம் ஷார்ட்ஸில் நிறைய பேர் நான் வியர் பண்ணியிருந்த ஜுவல்லரியோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க சாய் சங்கல்பா ஜுவல்லரியில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவை போட்டிருந்தேன் அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி வளையல் வந்து மூணு செட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஐ மீன் பேரப் பண்ணிக்கிட்டேன் இந்த பெரிய ஆரமும் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டடு சில்வர் ஜுவல்லரி தான் ஆரமும் வளையலும் எனக்கு என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா அவள் குழந்தைக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு நெக்லஸும் வளையிலும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான் இந்த ஃபங்க்ஷன்லலாம் குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு போட்டு விடுறதுக்கே பயமாக இருக்குது பட் இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி பார்க்குறக்கு ரியல் கோல்டு நான் ஆரம் பற்றியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஷார்ட்ஸில் மேடம் நம்பவே முடியல அது வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரின்ட்டு அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்குன்னுலாம் கமெண்ட் வந்துருந்துச்சு ஸோ இப்போ தங்கம் விற்கிற விலையில தங்கநகை வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம் வந்து எனக்கு கெஸ்ட் கேட்டாங்க என்னம்மா ஒரு பத்து போடு இருக்குமோ அப்படிலாம் கேட்டாங்க நான் ஒன்னும் சொல்லலை உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த ஸ்ரீ சாய் சங்கல்பா ஜுவல்லரி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இவங்கக்கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பஜ்ஜெட்லேருந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது அதாவது இந்த மாதிரி நெக் பீஸ் நெக்லஸ் அப்புறம் வந்து வளையல் ஜிமிக்கி குழந்தைங்களுக்கான ஜுவல்லரி நிறைய ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் ரீசேல் வேல்யூ இருக்குது நம்ம எந்த நகைக்கடையில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து வெள்ளிக்கு வந்து ஈக்குவலான வெள்ளி வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வந்து அமௌண்டாக கூட வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜுவல்லரி வீடியோ வந்து பாருங்கள் அவங்கக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸை இந்த ஜுவல்லரி எல்லாம் நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து ரியல் கோல்டு ஜுவல்லரி ஏன்னா அந்த ஆரம் மட்டும்தான் கோல்ட் பிளேட்டட் சில்வர் இந்த நெக்லஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லலிதா ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது இதை வந்து ஓல்டு மாடலா இருக்கு கொடுத்துட்டு வேற வாங்கிட்டு கேட்டிருந்தேன் நிறைய பேர் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்கும் போது நமக்கு நஷ்டம் ஆகும் நல்லா இருக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் வியர் பண்ணியிருந்தேன் அது ரொம்ப நல்லா சூட் ஆச்சு ஆக்சுவலாக அந்த சேரீல வந்து மஜந்தா கலர் இருந்ததுனால அந்த நெக்லஸ் சூட் ஆயிருச்சு அந்த பெரிய ஆரம் பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்டில சீட்டு போட்டு வாங்கினது ஸோ இந்த நெக்லஸ் அந்த ஜிஆர்டி ஆரம் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஆரம் பெருசு இந்த மூணு தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன் கைக்கும் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி போட்டிருந்தேன் அப்புறம் அந்த ஜிமிக்கி வந்து கோல்டு இந்த நகை டீட்டெயில் வந்து சொல்ல சொல்லி ஷார்ட்ஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்ததினால இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் லேடிஸ்க்கே இருக்கிற மென்டாலிட்டி தான் ஜுவல்லு எங்கே வாங்கினது ஸாரி எங்கே வாங்கினது அந்த மாதிரி ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி நாலு மணிக்கு போயிட்டேன் என் தங்கச்சி தான் காலையில் தான் ரிசப்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கா ஸோ ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு கணபதி ஓமம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பால் காய்ச்சி போகிறோம் ரொம்ப டீட்டெயில்டாக பால் காய்ச்சியில் ப்ரொசீஜர் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது தோரணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து போட்டு போயிட்டாங்க ரியல் ஃப்ளவர் மாலை எல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் அந்த மாடத்துலேயும் மாட தீபம் வந்து கரெக்டாக ஐயர் அவங்க எத்தனை மணிக்கு சொன்னாங்களோ அந்த டைமில் ஏற்றிட்டோம் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே நைட்டு காட்டியிருந்தேன் இல்லையா விளக்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு அங்கேயும் வந்து குத்துவளக்குலாம் திரி போட்டுட்டு தீமை ஏற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இவ வந்து என் தங்கச்சி பொண்ணு ஹேமா இவ பேரு இப்பதான் ரெண்டரை வயசு ஆகுது இவளுக்குதான் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் வந்து என் தங்கச்சி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா ஸோ அந்த நெக்லஸ் வந்து கொண்டு போய் கொடுத்த விட சொல்லி கியூட்டா ஒரு ரெடிமேட் பட்டுப்பாவோட சட்டை தான் போட்டிருந்தா அதுக்கு வந்து ரொம்ப நல்லா மேட்ச் ஆச்சு இதுல வந்து ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு டிண்ட் வந்திருக்கும் இந்த ஜுவலரியில் அது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அந்த ஆரஞ்ச் டிண்ட் இருக்கிற மாதிரியான நெக் பீஸ் இதுவே லாஸ்ட் பீஸ் நான் வாங்கினப்போ ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மிடில் நிற்கிறது வந்து என் தம்பி ஒய்ஃபு லெஃப்ட் சைடில் வந்து என் தங்கச்சி நின்றுட்டு இருக்கா ஸோ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் பால் காய்ச்சல் ப்ரொசீஜர் எல்லாம் செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா உப்பு ஜடியில உப்பு அப்புறம் இன்னொரு செராமிக் கண்டெய்னர்ல வந்து புளி குடம் நிறைய தண்ணி அப்புறம் அந்த மகாலட்சுமி தீபம் பாத்தீங்கன்னா என் தம்பி ஒய்ஃப் ஏற்றிட்டாங்க ஒரு தட்டுல வெள்ளி தட்டில் வந்து நடுவில் மகாலட்சுமி தீபம் வச்சு ஏற்றி வச்சிருக்காங்க அஞ்சு பருப்பு வகைகள் அரிசி வகைகள் வைக்க சொல்லியிருந்தாங்க பால் காய்ச்சிட்டு பொங்கல் வைக்க போறோம் பொங்கலும் பாத்தீங்கன்னா புது பாத்திரத்துல தான் வைக்கணும் ஸோ இந்த பாத்திரம்லாம் என் தம்பி ஒய்ஃபோட அப்பா அம்மா தான் வாங்கி தருவாங்க பொங்கல் பாத்திரமும் பால் காய்ச்சுற பாத்திரமும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜரா நிறைய பேர் இவ்வளவு டீடைலா சொல்றேன் வீடு வாங்கி பால் காய்ச்சும் போது பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி கிழக்கு பக்கமா இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் சப்போஸ் வாடகை வீடு பால் காய்ச்சரும் அப்படின்னா இதெல்லாம் புதுசா வாங்க தேவையில்லை பட் இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம பால் காய்ச்சணும் கரெக்டா போர் தேர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம் செய்யறதுக்கு ஐயரும் ஒரு ரூம்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் வந்து நாங்க தட்டெல்லாம் வைக்கணும் இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என் தம்பியோட குழந்தைக்கு வந்து காது குத்து வைக்கிறாங்க என் தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பையன் ரெண்டாவது வந்து அந்த குட்டி பாப்பா நீங்க இப்ப பாத்திருப்பீங்க போட்டோல அவளுக்கு வந்து காதுகுத்து ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அந்த காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கான சீருத்தட்லாம் எடுத்து வச்சிட்டுருக்காங்க இப்போ வந்து கிரவபிரேஷத்துக்கு நான் என்னலாம் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா தட்டில் வந்து கல்லூப்பு கண்டிப்பாக வைக்கணும் மஞ்சள் வைக்கணும் ஸ்வீட்டு காரம் தேங்காய் வாழைப்பழம் இது வந்து கம்பல்சரியாக அந்த வீட்டோட பெண்கள் வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் சித்தப்பா கூட பிறந்தா அக்கா தங்கச்சியும் வைக்கணும் என் தம்பி கூட பிறந்தா நான் என் தங்கச்சி எல்லாருமே அந்த வீட்டோட பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தட்டில் வந்து உப்பு மஞ்சள் வைக்கணும் உப்பு மஞ்சள் தேங்காய் பழம் காரம் வந்து கம்பல்சரி இல்லை அது நம்ம விருப்பம்தான் ஸோ எங்கே வந்து கணபதி ஹோமம் பண்ண போகிறோமோ அங்கே வந்து எல்லாரையும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த வீட்டோட பெண்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த தட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வந்து கொண்டு போய் வைக்கிறோம் நெக்ஸ்ட் டே விநாயக சதுர்த்தி அப்படின்றனால ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையாரும் வாங்கியிருந்தோம் ஸோ அவரை தான் வச்சு நாங்கள் கணபதி ஹோமம் பண்ணுறோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து எடுத்து வச்சு விநாயக சதுர்த்தி புது வீட்டில் வந்து பூஜை செய்யணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ரொம்ப நிறைவாக இருந்தது பூஜை இவங்க என் தம்பி ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தீபம் தான் ஐயர் ஏற்ற சொன்னார் கிச்சனில் அதை ஏற்றிட்டு வெள்ளி தீபம் வந்து பூஜை ரூமில் ஏற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குத்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு வெளியே மாட தீபமும் பார்த்திங்கன்னா ஏற்றியிருக்கோம் ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் ஓ கிளாக் குள்ள இந்த தீபம் ஏத்துற ப்ரொசீஜர் எல்லாம் செஞ்சுட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த கற்பக விருட்சம் மரத்து மரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் விக்கிரகம் பெருமாள் பாதம் வச்சு ரெண்டு சைடும் வெள்ளி தீபம் வந்து ஏத்தி வச்சிருக்கோம் ஸோ கணபதி ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே சித்தி சித்தப்பா வந்து உட்காந்துருக்காங்க கணபதி ஹோமம்க்கு இங்கே வந்து ஐயர் ஹோமம் செய்யும் போதே கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் காய்ச்சல் ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ பால் காய்ச்சற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் கிச்சனில் செட் பண்ணி வச்சுருந்தோமோ அதை வந்து வீட்டுக்குள்ள மந்திரம் சொல்லி உள்ள கொண்டு வரணும் ஸோ அதுக்காக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொருள் எடுத்துக்க சொன்னாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தீபம் வந்து வீட்டுக்குள்ளே என் தங்கச்சி வச்சு நின்றுருந்தாங்க மற்றவங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தராக அவங்க சொல்ல சொல்ல வலது கால் வச்சு உள்ளே வரணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைச்ச குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு உள்ளே வரணும் ஸோ மகாலட்சுமி அம்மன் எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே குடியிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் அதுக்காக தான் அந்த மகாலட்சுமி தீபமும் வாங்கினேன் நான் என்னோட பூஜை மூலியும் கூடிய சீக்கிரம் அந்த தீபத்தை வாங்கி வைக்க போறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருந்தது இப்போ வந்து ஐயர் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு நாங்க எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கோம் அந்த டைமுக்கு வந்து உள்ள வலது கால் வச்சு போகணும் வீட்டு நிலவுக்கு சைடில் வந்து என் தங்கச்சி அந்த தீபத்தை வந்து நிலவை பார்த்த மாதிரி வச்சு நின்னுட்டு இருக்கா ஸோ எங்கள் சித்தி சித்திப்பாவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வலது கால் வச்சு வராங்க ஸோ கற்பூர அரத்தி எடுத்துட்டு தண்ணி குடத்தோட போகிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து கல்லுப்பு எடுத்துகிட்டு என் தம்பி ஒய்ஃபு நான் வந்து அந்த அஷ்டலட்சுமி படியில் இருக்கிற பச்சரிசி வந்து எடுத்துகிட்டு அன்னபூர்ணி உள்ள உள்ளே போகிறேன் மற்ற பொருட்கள்லாம் வந்து கொண்டு வந்து வைக்கணும் இதுதான் ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் உள்ளே வரணும் அப்புறம் கல்லுப்பு அப்புறம் அரிசி அப்புறம் பருப்பு வகைகள் தீபம் வந்து முன்னாடி இருக்கும்போது இது எல்லாத்தையும் உள்ளே நம்ம கொண்டு வரோம் ஸோ இது வந்து எங்கள் வீட்டு சைடில் இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிரௌப்பிரஷர் செய்வாங்க மேபி இந்த ப்ரொசீஜர் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சல் போகிறோம் அதுக்கும் வந்து மந்திரம் சொல்லிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நெருப்பு வச்சு நான் பண்ணணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா யார் வந்து கணபதி ஹோமத்தில் உட்கார்ந்தாங்களோ அவங்க தான் முதல் முதல்ல அந்த நெருப்பு வந்து கிச்சனில் வைக்கணும் ஸோ அவங்க வச்சு கொடுத்த அந்த நெருப்பில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் காய்ச்ச போகிறோம் பால் பாத்திரத்தில் வந்து பால் ஊற்றிட்டு நாங்கள் மூணு பேர் சேர்ந்து அந்த பால் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வைக்கிறோம் ஸோ எங்கள் வீட்டு பழக்கம் இப்போ என் தம்பி வந்து புது வீடு கிரௌபரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நானும் என் தங்கச்சியும் தான் பால் காய்ச்சுவோம் அவங்க வந்து பாத்திரம் மட்டும் தம்பி ஒய்ஃப் வந்து வச்சு கொடுத்துட்டு மறுபடியும் கணபதி ஓவத்துக்கு வந்து போயிட்டாங்க ஒரு சிலர் இது டவுட்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்க தம்பி வீட்டு கிரௌபரேஷத்தில் உங்கள் தம்பி ஒய்ஃப் தானே பால் காய்ச்சணும் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்ட்டு இது வந்து எங்கள் வீட்டு வழக்கம் இப்போ எங்களோட வீட்டு கிரகப் பிரேஷம் பெங்களூர் வீட்டு கிரகப் பிரேஷம்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி முறை இருக்கிறவங்க தான் பால் காய்ச்சினாங்க நானும் என் ஹஸ்பண்டும் கணபதி ஓமத்தில் உட்காந்துருந்தோம் நான் கிச்சன் பக்கமே போகலை அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி பண்ணாங்கன்ட்டு ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து எங்கள் வீட்டு சைடு இருக்கிறது பால் காய்ச்சி சீ அந்த வர மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் கிழக்கு திசை நோக்கி விழுந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் விழுந்துச்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க போறோம் ஸோ பொங்க பானையில வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு தங்கச்சி தான் பொங்கல் வைக்கிறதுக்காக பானை எடுத்து வைக்கிறார் கேஸ் ஸ்டோவ்ல பொங்கல் வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலா இந்த மாதிரி செய்யும் போது அது பானையோட சைஸும் பெருசு பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு ஆக்சுவலா தான் பொங்கல் வச்சுட்டு இருந்தேன் இந்த பொங்கல் வந்து ஐ மீன் இந்த தண்ணி வந்து பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அது வந்து லெப்ட் சைடு தான் விழுகும் மனதார வந்து கடவுள் வேண்டிட்டு அதுக்கப்புறமா அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அரிசி போடுவாங்க அரிசி போட்டுறதுக்கு அப்புறமா நம்ம நார்மலா பொங்கல் வைக்கிற மாதிரிதான் சோ நியர்லி ஒரு ஒன் ஹவர் பாத்தீங்கன்னா எனக்கு கிச்சன்ல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னால வேற எதுவுமே ஷூட் பண்ணி காட்ட முடியல இந்த பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து வந்துட்டாங்க கிரௌ ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் இருக்கு எங்கள் சித்தி சித்தப்பா தம்பி தம்பி ஒய்ஃபு எல்லாருமே நல்லபடியாக அந்த கணபதி ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ன ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருந்தாலும் அப்படியே போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதனால தான் வந்து கிரவாபரேஷன் அப்போ இது கண்டிப்பாக இந்த ஹோமம் பண்ணி தான் கிரவாபரேஷன் பண்ணுவாங்க ஒரு சிலர் சுதர்சன ஹோமமும் பண்ணுவாங்க நாங்கள் வந்து சுதர்ஷன ஹோமமும் பண்ணியிருந்தோம் ஸோ கணபதி ஓமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு சின்ன மாடை உள்ள கூட்டிகிட்டு வராங்க இந்த மாடு இந்த மாதிரி மாடு வீட்டுக்குள்ள வந்தா எல்லா தேவர்களும் வீட்டுக்குள்ளே வந்ததா ஐதீகம் ஸோ அதனால தான் கோமாதா படம் கோமாதா உருவச்சிறை வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சு பூஜை செய்கிறோம் அந்த கோமாதாவோட உருவத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லா தேவர்களோட படமும் கொடுத்துருப்பாங்க கணபதி உம்மை முடிஞ்ச உடனே குட்டி பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதுகுத்து ஃபங்க்ஷன் இருக்கு இவள் பிறந்தப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போவே பார்த்தீங்கன்னா நான் வந்து தங்கம்மையிலே இவளுக்கு டைமண்ட் ஸ்டெட் எடுத்து கிஃப்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால இந்த தடவை காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பட்டு பாவாடை சட்டை எடுத்து கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வளாகில் காட்டுறேன் நான் அவங்களுக்கு ஸோ நல்லபடியாக ரெண்டு ஃபங்க்ஷனுமே முடிச்சிட்டோம் ஸோ இங்க சித்தி சித்தப்பா தம்பி தம்பி ஒய்ஃபு குட்டி பாப்பா பார்த்துட்ருக்கீங்க அதுக்கப்புறமா எல்லா கெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க நான் வந்து என்ன கிஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தேர்ஸ்டேவே ஷூட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா ஃப்ரைடே வந்து ஒரு முந்நூறு பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்போ ஷூட் பண்ண முடியாது இது தேர்ஸ்டேவே நான் எடுத்து வச்சது ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில் வந்து கார வகைகள் வச்சுருக்கேன் நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது கிருஷ்ணகிரியில் ஜமுனா ஸ்வீட்ஸில் வாங்கிட்டேன் ஸோ குட்டி பாப்பாவுக்கு ஒரு பட்டுப்பாவோட செட்ட அதே மாதிரி பையனுக்கு வந்து ஒரு டிரஸ் செட்டு வச்சிருக்கேன் ஆக்சுவலா ஒரு ஃபர்னிச்சர் ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கேட்டேன் தம்பி வந்து ஃபர்னிச்சர்லாம் தயவு செஞ்சு தர வேண்டாம் அமௌண்ட்டா வச்சு கொடுத்துட்டா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பாருன்னு சொல்லுவாங்க அதுவும் வீடு கிரோபரேஷன் பண்ணா அந்த ஃபினான்சியல் ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்க வந்து விரும்புனது கேஷா கொடுத்துட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டனால நான் வந்து கேஷாக வச்சு கொடுத்துட்டேன் அதனால் ஃபர்னிச்சர் எதுவும் கிஃப்ட் பண்ணல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசால் தோசை சுட சுட இட்லி வடை அப்புறம் பார்த்திங்கன்னா உப்புமா வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சாரி சக்க சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் இருந்துச்சு ஸோ இந்த கிரௌபிரேஷன் வீடியோவில் நான் நிறைய டீட்டெயில்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ